ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசன்ஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வள்ளியூரில் இருக்கிற ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் கோயில் கொடைவிழா தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத நாள் நிகழ்ச்சியாக கொடி அழைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடி அழைப்புன்னு என்ன, நம்ம ஊர் மக்களுக்கு எங்கள் கோயிலில் கொடை வச்சுருக்கோம், நீங்கள் எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்கிற மாதிரி இது. நம்ம ஃபஸ்ட்டு அம்மங்கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு நம்ம ஒரு தாமரத்தில் கொண்டுட்டு போய் நம்ம பிள்ளையார் கோயிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிழக்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் பூஜை தீவாரணெல்லாம் காமிச்சிட்டு அங்கேருந்து நம்ம தாமரத்தை வச்சுக்கிட்டு ஊர்வலமாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அங்கே பூஜை பண்ணணும். அங்கே ஃபஸ்ட்டு வெடியெல்லாம் போட்டு நல்லா பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ நைட்டு மேலே நைட்டு பூஜை உண்டு. நைட்டு பூஜை நான் வீடியோ எடுக்கலை பார்த்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வீடியோ எடுக்கலாம், லைட்டாக மேல்டாப்பில் தான் வீடியோ எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பூஜை, மறுநாள் பால்குடம் வீடியோ எடுத்திருந்தேன். நான் பால்குடம் போகலை, பட் பால்குடம் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பால்குடை வீடியோ எடுத்துகிட்டு வரும். ஒரு 13 பால்குடை கிட்ட என்னமோ இருந்திருக்கும், 13-12 பால்குடமான்னு சொன்னாங்க. நிறைய பசங்கள் லேடிஸ் எல்லோரும் எடுத்தாங்க. அது என்னென்னா ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க. சிலர் வந்து பச்சரிசி சோறு மட்டும் சாப்பிட்டாங்க. 2 குளித்து சாமி 2 கோயிலுக்கு வந்து சாமியை மனசார கும்பிட்டு அவங்க நினச்ச காரியம் நல்லா நடந்திருக்கும், ஸோ அதனால எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும், அவங்க நேர்ந்திருப்பாங்க, அந்த பால்குடை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்த்திக்கடனாக நம்ம வந்து தாம்பழத்தில் சேரி இல்லை அம்மனுக்கு ஏதாவது நேர்ந்து வச்சுருப்பாங்க, அந்த செலுத்ததுக்கு மக்கள் வந்தாங்க. உள்ளே வர்றதுக்கு எல்லாம் ஒரு ரத வீதி சுற்றிட்டு வருவாங்க. சுற்றிட்டு வந்தவங்களுக்கு நம்ம வந்து தேங்காய் வச்சு சுற்றி போட்டுட்டு அவங்கள உள்ளே கூப்பிடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதான் சிவபெருமான். இவருக்கு வந்து நம்ம மத்தியானம் வந்து பொங்கல் விட்டு அவங்க அதை ஒரு நாள் மட்டும் அந்த சாமி இருக்கும், அதுக்கப்புறம் அதை இடிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் இது. அதுக்கு இந்த பால்குடை இறங்கினோடனே இந்த பால் வச்சு இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்க கொண்டு வந்த பால்குடத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. நிறைய பால் ஊற்றி இளநி எல்லாம் எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு 2 பார்க்கல வந்து கொடை நடக்கும். ஸோ அந்த கொடை வீடியோ நான் கண்டிப்பாக நான் போட்டுவிட்றேன். இன்றைக்குள்ளே நான் நைட்டு அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மஞ்சள் நீராடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இது 3 செலிப்ரேஷனை பண்ணுவாங்க. திங்கட்கிழமை கொடியழைப்பு, செவ்வாய்க்கிழமை கொடை, 3rd பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் அருள் வந்து அவளை பற்றி பரமா